ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஸோ பெங்களூர் ஸ்டைல் டொமேட்டோ சட்னி எப்படி செய்துருந்தாங்க பார்க்கலாம். ஸோ இது பெங்களூர் ஸ்டைலில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ ஹோட்டல்ஸில் மீல்ஸ்க்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது வச்சு தருவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நம்ம தோசைக்கு மட்டும் சாப்பிடணும்னு இல்லைங்க, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, வெறுமனே ரைஸு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு, அந்த நம்ம யூஸ் பண்ணுறதுதான அந்த டொமேட்டோட டேஸ்ட், அந்த நாட்டி தக்காளியோட ஒரு டேஸ்ட், அந்த ஒரு புளிப்பு தன்மை, அப்புறம் லைட்டாக அந்த ஆனியனோட அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஸோ இது வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் எப்படி செய்யுது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தக்காளியை வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். நாலு பீஸாக கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஒரு தக்காளியை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து நான் வெறும் எண்ணெய் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். அது தவிர்த்து நான் கடுகோ சீரகமோ வேறு தாளிப்புக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த தக்காளியெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா, அப்படியே இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நம்ம இப்படி ஆட் பண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக நம்மகிட்ட இருந்ததான பூண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க நான். ஸோ பூண்டு வந்து ஒரு மூணு பல் பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே அதில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பெருசாக அவ்வளோ எதுவும் நல்லா தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் டிஷ் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ நல்லா வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து தக்காளி போட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடையணும், மசையணும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்கோம், எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக கொஞ்சமேனிக்கு கொஞ்சம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோன்னா இந்த சட்னி ரெடி ஆகிடும். ஸோ இது யார் வேணால் செய்யலாம். ஸோ இது மெயினாக வந்து பிகினர்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் விடலாம், நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு. நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் சைடுக்கு நம்ம நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றுமே அவ்வளோ நல்லா வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேபி டொமேட்டோஸில் தான் நிறையா செய்வாங்க, ஏன்னா அதில் வந்து ஃபாரின் டேஸ்ட் நிறைய இருக்கும். அப்படின்னா அந்த புளிப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதிலே நம்ம நாட்டி தக்காளிலையும் அதே ஃப்ளேவர் தான். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஐட்டம்ஸையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்தாச்சு, நான் இன்னொரு பக்கம் அதை ஃப்ளிப் பண்ணி விட்டுருக்கேன், திருப்பி விட்டுருக்கேன். அது என்ன ஆகணும்னா, வெந்து வந்து அந்த மேலே இருக்கிறதான அந்த தோல் மட்டும் தனியாக வரணுங்க. அது வரைக்கும் அது நல்லா வேகணும். இப்போ நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்கின் பாருங்கள், நான் ஒரு ரெண்டு தக்காளிக்கு ஸ்கின் எடுத்தேன். இந்த மாதிரி தனியாக அந்த ஸ்கின் வரணும். ஸோ இன்னொன்று நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ஸ்கின் இப்படி நம்ம எடுக்கும்போது பாருங்கள், அது தனியாக வருது பாருங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தக்காளியிலேருந்து அந்த ஸ்கின்னு மட்டும் தனியாக வரும். ஸோ எனக்கு இந்த ஸ்கின் இருந்தாலும் ஓகே தாங்க. எனக்கு இந்த பல்ப் அண்ணா இந்த ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரோஸ்ட் ஆகிட்டு அது தனியாக ஒரு ஃப்ளேவர் வரும். இல்லை எனக்கு அந்த ஸ்கின்னு பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து ஸ்கின்னை வந்து இது கொஞ்சம் கூலானோடனே அதை வந்து நீங்கள் அந்த பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்கின்னு பிடிக்கும், நான் அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேஸ் ஆஃப் பண்ணல. ஸோ இது வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பல்ப் வேணாம்னா நீங்கள் எடுத்துடலாம். அந்த தனியாக நான் உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எந்த வித எண்ணெயோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போடல. நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றினோமோ
அதே எண்ணெயில் தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த சட்னி ஃபுல்லாக பண்ண போகிறோம். இப்போ நான் கேஸை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு போகிறேன். சிம்மில் வச்சுட்டு இந்த சட்னிக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு நான் செய்கிறேன். இதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆளுக்கு செய்கிறீங்களோ அதை நீங்கள் அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் ஆனியனை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு பச்சை மிளகாய், இதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டேங்க. இந்த ஹாஃப் டைமில் நம்ம வந்து இந்த ஆனியன் அப்புறம் இந்த பச்சை மிளகாய் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாகவும் வேகாது, அதே மாதிரி வேகாமையும் இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர், அந்த ஹாஃப் பாயில் ஆன அந்த ஃப்ளேவர், அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா பாயில் ஆகி இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்தாச்சு. நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இதை கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து தோசை செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக தோசை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. உங்களுக்கு வந்து இப்போது வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்கள் இதிலே வந்து லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போது வந்து நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்து குழம்பாக சாப்பிடுவேன், எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் பிடிக்கும்னா பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க, சுடு தண்ணியை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தவா நல்லா சூடாயாச்சு. நான் லைட்டாக இதை வந்து சீசனிங் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா வந்து காஞ்சதுமே நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. ஸோ நான் தோசை மாவு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா மொறு மொறுன்னு இப்போ நம்ம தோசை சுட போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல மெலிசான ஒரு தோசை சுட போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். எப்போவுமே இந்த தக்காளி சட்னிக்கு இந்த தோசை இட்லியெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். நார்மலாக மூணு சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி நல்ல சைட் டிஷ் இருந்துச்சுன்னா ஒரு நாலு இல்லை அஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு, நல்லா மொறு மொறுன்னு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ நல்லா வருது மொறு மொறுன்னு தோசை. ஸோ இந்த தோசை கூட லிங்க்கு இந்த மாவு எப்படி நாங்கள் செஞ்சோன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவே எடுத்து போடுறேன். ஸோ நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. இன்னொரு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சு தானே இந்த சட்னியில் வந்து நல்லா வந்து அந்த தண்ணி அந்த எண்ணெய்லாம் விட்டு வந்திருக்கு. ஸோ அவ்வளோ நல்லா வந்திருக்கு இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு தானே இந்த பெங்களூர் டொமேட்டோ சட்னி அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. ஸோ நம்ம ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த தோசையும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து அப்படியே டிப் பண்ணி நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்னஸ்க்கெல்லாம் இது இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமே போய்ட்றீங்க. அடுத்த வாட்டி நம்ம வீடியோ பார்க்கும்போது இந்த மூணு விஷயத்த மறக்காதீங்க. அண்ட் கீப் ஷேரிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், டாடா, பை பை.